விரைவுச் செய்திகள். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மூலம் 4,715 பயனாளிகள் மாதந்தோறும் தலா 1,500 ரூபாய் பராமரிப்பு உதவித்தொகை பெற்று பயனடைந்து வருவதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசிய அமைச்சர், நகர பேருந்துகளில் இலவச பயணம் செய்ய பெண்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது போல மாற்றுத்திறனாளிகள் உதவியாளர் ஒருவருடன் இலவசமாக பயணம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி பேருந்துகளில் ஏறி பயணம் செய்ய ஏதுவாக சிறப்பு வசதிகளுடன் கூடிய புதிய பேருந்துகளை வாங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்தார். சென்னை நந்தனத்தில் உள்ள GST வளாகத்தில் ட்ரேட் ஸ்பெஷாலிட்டி சென்டர் தொடங்கப்பட்டுள்ளது. சுதந்திரத்தின் 75வது ஆண்டு பெருவிழாவின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் 70 நகரங்களில் 75 வரி செலுத்துவோர் வசதி மையங்களை மத்திய நேர்முக வரிகள் மற்றும் சுங்கத்துறை வாரியம் அர்ப்பணித்துள்ளது. வரி செலுத்துவோருக்கு நன்மை பயக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு புதுச்சேரி மையங்களை GST தலைமை ஆணையர் MVS சௌத்ரி காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். GST கணக்கு தொடர்பாக வரி செலுத்துவோர் நேரடியாக இந்த மையத்திற்கு வந்து கணினி மூலம் பதிவு செய்ய வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மதுரை மக்கள் தொடர்பு கள அலுவலகம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் தூய்மை பாரத இயக்கம் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி இயக்குநர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், பணமில்லா பரிவர்த்தனைகள், மண்வள அட்டை உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. முகாமில் உரையாற்றிய இயக்குநர் காமராஜ், கொரோனாவை தடுக்கக்கூடிய சக்தி இந்திய மக்களுக்கு உள்ளதாகவும் அனைவரும் கொரோனா தடுப்பூசியை போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். குமரி மாவட்டம் மார்த்தாண்டம், ஆற்றூர் உள்ளிட்ட பகுதிகளில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை மையங்களை மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தனியார் கல்லூரிகளில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மையங்களில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன், தக்கலை சரக துணை கண்காணிப்பாளர் கணேசன் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புத்தாண்டையொட்டி சென்னை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உயிரியல் பூங்காவிற்கு வருகை தரும் பார்வையாளர்கள் தாங்கள் சொந்த பாதுகாப்பு மற்றும் விலங்குகளின் பாதுகாப்பிற்காக கொரோனா நடைமுறைகளை பின்பற்றுமாறு செய்திக்குறிப்பு ஒன்றில் இதன் இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிக்காக ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தலையில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிறுவனுக்கு 4 மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பின்னர் குண்டு அகற்றப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சுடும் பயிற்சியின் போது குண்டு பாய்ந்ததில் 11 வயது சிறுவன் படுகாயமடைந்தான். தொடர்ந்து 24 மணி நேரமும் சிறுவன் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனா்.